ഭൂം തത്പുരുഷായ വിദ്മകെ വഗ്രതുണ്ടായ ധീമകെ തന്നോ ദന്തി പ്രക്ഷോദയ ഭൂവും ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധയഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ കേതവ നമക உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 26/9/2020 சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி தசமி. 10:44 பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் உத்தராடம். 11:38 பின்பு திருவோணம். நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை. குளிகை காலம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம் திருவாதிரை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 8, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஏற்றங்கள் பெருகக்கூடிய யதார்த்தமான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவான் இருக்கிறது, அதுவும் ஆட்சி பெற்றிருக்கிறது, அற்புதமான சிறப்பு. குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும், குடும்ப பாசம் மிகுதியாகும். உறவுகள் சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் மரபுகளை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும். உங்களுடைய அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமைகளும் அதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அனைவரையும் நேசிக்கணும், சிலரை மட்டுமே நம்பணும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வேத விநாயகர். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிஷ்ட எழுத்துக்கள் CY. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு துரும்பாக நினைச்சவங்க மத்தியில் எறும்பாக செயல்பட வேண்டிய யதார்த்தமான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானும் சனி பகவானும் சேர்ந்திருக்கிறதுனால சின்ன சின்ன குழப்பங்கள் உருவாகும். இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசனை பண்ணும் பொழுது அந்த யோசனையில் வந்து புதிய ஒரு உத்வேகம் உருவாகும், புதிய சிந்தனைகள் உருவாகும், புதிய யுக்தியை வெளிப்படுத்தி பெரிய பெரிய நன்மைகளை சந்திக்க முடியும். நடனம் நாட்டியம் சங்கீதத்துறையில் உள்ளவர்கள் நல்லதொரு நன்மைகளை சந்திக்க முடியும், அப்படிங்கிற விட நல்ல ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றிக்கான தன்னம்பிக்கை இருந்தால் தோல்விக்கான தடைகள் விலகும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நெய் நந்தீஸ்வரர். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் DM. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு யமகண்டத்தில் கூட ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக இருந்து வந்த அல்லது தலைமுறை தலைமுறையாக இருந்து வந்த சிக்கல் தானாகவே விலகும். மாமன் மச்சான் வகையில் வந்து மனச்சங்கடங்கள் விலகக்கூடிய பாக்கியங்களும் சகோதர வகையில் ஒற்றுமை மிகுதியாகக்கூடிய அம்சங்களும் அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உலகமே நீதான் என்று எந்த உறவையும் நம்பி ஏமாறாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விராலிமலை சண்முகநாதர். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிஷ்ட எழுத்துக்கள் WA. கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்புகளை கடைபிடிக்க வேண்டிய சிறப்பான நாள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பொறுப்பாகவும் நிதானத்தோடும் சிறப்பாகவும் செயல்படுவது நல்லது. பேசுகிற பேச்சில் வசீகரத்தன்மை அதிகரிக்கிறதுனால வாழ்க்கைக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வது நல்லது. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது, அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அமைப்பு அதிகமாகவே இருந்துகிட்ருக்கும். கணவன் மனைவி இடையே வந்து கௌரவம் பார்க்காமல் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருந்துகிட்ருக்குது. அப்படிப்பட்ட இன்றைய நாளில் கிடைத்த பொருளே நிரந்தரம் இல்லாத போது கிடைக்காத பொருளுக்கு வருந்தாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் 6 பட முருகப்பெருமான். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிஷ்ட எழுத்துக்கள் WA. சிம்மராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஏளனமாக பேசியவங்க முன்னாடி யதார்த்தமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய ஏற்றமான நாள். ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் தானாக விலகும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும். உங்களுடைய தொழிலுக்கான வியாபாரத்துக்கான முத்திரை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதாரணமாகவே நடந்தேறும். எந்த ஒரு விஷயத்திலும் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் வெற்றி வாய்ப்பை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புரிந்து கொள்ளாத உறவுகளை பிரிந்து விடுவதே நல்லது என்பதை உணர்ந்து கொள்வதும் நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிறுவாச்சூர் மருதகாளி அம்மன். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் பால்வன்மை, அதிஷ்ட எழுத்துக்கள் SZ.
கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நெருப்பாக செயல்பட்டு சிறப்புகளை சேர்க்கக்கூடிய பொறுப்பான நாள். ஜென்மராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் வந்து இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். கடந்த காலங்களில் தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட ஒரு சில பிள்ளைகள் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய சூழல் அதிகரிக்கும். ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு அற்புதமான சிறப்புகளும் திடீர் பெருமைகளும் அல்லது திடீர் பிரபல்யங்களும் உதயமாகும். பொதுவாகவே பொதுத்துறையில் உள்ளவர்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். கற்பனை மற்றும் எழுத்து துறையில் உள்ளவர்கள் ஏமாற்றமில்லாத ஏற்றங்களை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இன்றைய உழைப்பின் வழிதான் நாளைய வாழ்க்கையின் ஒளியாகும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கார்கோடேஸ்வரர். அதிஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் OW. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் புதன் பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே உங்களுடைய குடும்பத்தில் வந்து கடந்த காலங்களில் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் தானாக விலகும். தெரிஞ்சோ தெரியாமலோ பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரும். கடந்த காலங்களில் சரிந்த தொழில் கூட வளர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் இழந்த செல்வமாக இருந்தாலும் சரி, இழந்த கௌரவமாக இருந்தாலும் சரி, திரும்ப கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் தனஸ்தானாதிபதி மங்களகரன் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்காரு. பயப்பட வேண்டியதில்லை. பொதுவாகவே நன்மைகள் மிகுந்த இந்த நேரத்தில், நன்மைகள் மிகுந்த இன்றைய நாளில் விட்டு கொடுப்பதிலும் விட்டு விடுவதிலும் நிம்மதி கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொள்வதும் நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரியலூர் கோதண்ட ராமசுவாமி. அதிஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் செந் நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் DY. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே ஜென்ம ராசியில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால நியாயமான ஆசைகள், நியாயமான தேவைகள், நியாயமான சிந்தனைகள் உதயமாகும். உங்களுக்குன்னு வந்து நிலையான ஒரு தொழில் அல்லது நிலையான ஒரு உத்தியோகம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புக்கு உங்களுடைய சிந்தனைகள் மறுமலர்ச்சியாக அமையும். 7 இடத்துல ராகு பகவான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறையான ஏற்றங்கள், எதிர்மறையான சிந்தனைகள், எதிர்மறையான ஒரு திடீர் லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கும். திடீர் பிரபல்யம் உதயமாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபத்தை குறைத்தால் மரியாதை போய்விடும், அதிகப்படுத்தினால் மதிப்பே போய்விடும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கலியுக வரதராஜ பெருமாள். அதிஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிஷ்ட எழுத்துக்கள் XD. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அஷ்டதிக்கும் அதிர்ஷ்டம் சேரக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் ராசியாதிபதி குரு பகவான் ஆட்சி. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வாக்குஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி. பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி. இந்த மாதிரி அற்புதமான அமைப்புகள் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். எந்த நேரமாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான காலங்களாகவே இன்றைய நாள் முழுவதும் அமையும். உங்களுடைய பேச்சு, உங்களுடைய பேச்சு திறமை வந்து மற்றவர்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிற விட எதிரிக்கு கூட பிடிக்கிற அளவுக்கு உங்களுடைய பேச்சு திறமை வசிய சக்தி அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன் வீட்டு கதவு என்றாலும் தட்டினால்தான் திறக்கும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலமலை அரங்கநாதர். அதிஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிஷ்ட எழுத்துக்கள் LA. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதனை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் சந்திர பகவானும், சந்திர பகவானுடைய வீட்டில் கடக ராசியில் சுக்கர பகவானும் இருக்கிறது திடீர் ஆடம்பரத்தை கொடுக்கும், திடீர் யோகத்தை கொடுக்கும். எவ்வளவோ முயற்சி செய்து எதிர்காலத்தை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்த உங்களுக்கு திடீர் பிரபல்யம், திடீர் யோகம், திடீர் வருமானத்தை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். நீண்ட நாளாக குடும்பத்தை பிரிஞ்சு உள்ளவங்க குடும்பத்தோடு சேர்ந்து உறவாடக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அண்ணன் தம்பியிடையே இருக்கக்கூடிய தேவையற்ற மனச்சங்கடங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சி தோல்வியில் முடிந்தாலும் செய்த பயிற்சியின் மதிப்பு குறையாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அமனலிங்கேஸ்வரர். அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் DY. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சாதுரியமான பேச்சுக்களால் சாதனை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் இருக்கிறதால கஷ்ட காலங்கள் விலகும். பாக்கியஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால பகட்டான வாழ்க்கையை வெறுத்து ஓரளவு நியாயமான யதார்த்தமான வாழ்க்கையை வாழக்கூடிய மனப்பக்குவம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பொதுவாகவே தொழிலாக இருந்தாலும், உத்தியோகமாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும் அதில் வந்து வித்தியாசமான சிந்தனைகளை, வித்தியாசமான செயல்பாடுகளை புகுத்தி பெருமையான வாய்ப்புகளையும் அருமையான வரவுகளையும் சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நீங்கள் யாராக பிறந்திருந்தாலும் உங்கள் குடும்பத்திற்கு வேறாக இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோயமுத்தூர் கோணியம்மன். அதிஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் காவி. அதிஷ்ட எழுத்துக்கள் ZN.
மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தாமதமான பணி உயர்வு தானாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது கடந்த காலங்களில் எவ்வளவோ முயற்சி செஞ்சுருப்போம், எவ்வளவோ உத்தியோகத்தில் வந்து சாதனை செஞ்சுருப்போம், ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணி உயர்வு கிடைக்காம வந்துட்டுருக்கோம், தடை ஏற்பட்டிருக்கும். அந்த தடைகள் விலகி அந்த பணி உயர்வு தானாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய நாளில் உருவாகும். மேலான நன்மைகள் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழில் ரீதியில் உத்தியோக ரீதியில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் தானாக விலகக்கூடிய வாய்ப்பு, உங்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான அமைப்பு, நண்பர்கள், உறவுகள், உத்தியோகத்தில் உடன் பணிபுரியக்கூடிய சக தொழிலாளிகள் அனைவருமே உங்களை பற்றிய உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மென்மை இன்றைய நாளில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உலகில் விலை மதிப்பில்லாதது நம்மிடம் இருப்பவை அல்ல, நம்மோடு இருப்பவர்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருதமலையாண்டவர். அதிர்ஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SN. நெஞ்சுக்கிடைய நேயர்களே, கோட்சார ரீதியாக 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, விதி, கரணம், யோகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே பிறப்பு எண், விதி எண், மற்ற கிரக நிலைகளுடைய அது அம்சம், நவாம்சம், திரேக்கான நிலைகளை பொறுத்து யோகங்கள் மாறுபடும், பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிற விஷயத்தை பணிவோடு எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.